தான் அவசரமாக போகக்கூடிய ஒரு ஊருக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆனதுனால முன்பின் அறிமுகமாகாத நம்ம ஹீரோ ஹீரோயின் பிரைவேட்டாக ஒரு ஃப்ளைட்டை வாடகைக்கு எடுத்துகிட்டு அவங்க போகக்கூடிய ஊருக்கு போகிறாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக அந்த ஃப்ளைட் விபத்துக்குள்ளாகி யாருமே இல்லாத இந்த உலகத்துக்கூட கான்டாக்டே இல்லாத ஒரு பனி மலைகளுக்கு நடுவில் விபத்துக்குள்ளாகி அங்கே வசமாக மாட்டிக்கிறாங்க. கூடவே ஒரு நாய் இருக்குது. அவங்க அந்த பனிமலையிலிருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லைனா அங்கேயே இறந்து போனாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ ரொம்பவும் வித்தியாசமான அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த மாதிரிதான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ரொமான்டிக்கா ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சர்வைவல் மூவி தாங்க இது. ஸோ வாங்க இந்த படத்துடைய கதைக்குள்ளார போகலாம். இந்த படத்துடைய ஓபனிங் சீன்ல அப்படியே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் காமிக்கிறாங்க. ஏன்னா போறாங்கல்ல இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். இவங்க போற இருந்த ஃபிளைட் வந்து ரொம்பவும் மோசமான வெதர் கண்டிஷன், பயங்கரமான புயல் காத்து, பயங்கரமான மழை அடிச்சதுனால இவங்க போற இருந்த விமானம் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு ஃபிளைட்டும் இப்போதைக்கு வந்து அவைலபிளா இல்ல, நீங்க போற ஊருக்கு நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ் வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை கேட்டதுமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். ஏன்னா நாளைக்கு காலையில அவங்களுக்கு மேரேஜ் ஆங்க, எல்லாருமே அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க நாளைக்கு போய் காலையில இறங்கின உடனே கல்யாணம் தான் அப்படிங்கறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே தகைச்சு போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கமா இன்னொருத்தர காமிக்கிறாங்க, அவருக்கும் அதே ப்ராப்ளம் தான். இவரு தான் நம்ம படத்துடைய ஹீரோ, இவர் ஒரு டாக்டருங்க. ஃபிளைட் கேன்சல் ஆனதுனால அவரும் வெக்ஸ் ஆகி போகிறாரு. நாளைக்கு காலையில அவருக்கு ஒரு முக்கியமான சர்ஜரி இருக்கு, அங்க கண்டிப்பா அவர் போய் ஆகணும். அதனால கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட எப்படியாச்சும் நான் வந்து அந்த நாட்டுக்கு போய் ஆகணும், ஒரு 10 வயசு பையனுக்கு நான் வந்து ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும், ப்ளீஸ் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, பிரைவேட்டா கூட ஏதாச்சும் ஃபிளைட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. பட் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறா. சோ அவருக்கும் நாம போற ஊருக்கு தான் போய் ஆகணும், கண்டிப்பா அவரும் போகணும், நாமளும் கண்டிப்பா போகணும். அவர்கிட்ட போய் பேசி ஒரு ஐடியாவை கிரியேட் பண்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிரைவேட்டா ஒரு ஃபிளைட் அரேஞ்ச் பண்ணி நம்ம போற ஊருக்கு போனா என்ன அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. ஓகேன்னு அவருக்கும் சரின்னு படுது. சோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு காஸ்ட்லியான பிரைவேட் ஃபிளைட் ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க. அந்த பைலட் கொஞ்சம் வயசானவர், அவர் கூடவே ஒரு நாயும் இருக்கு. சோ மொத்தமா அள்ளி போட்டுக்கிட்டு நாலு பேருமே, அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த பைலட் கூடவே அந்த நாய், அந்த மோசமான பயங்கரமா காத்தடிக்கிற அந்த வெதர் கண்டிஷன்ல அந்த ஃபிளைட்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மோசமான காத்து வீசுது, இன்னொரு பக்கம் பயங்கரமா பனி சூழ்ந்து இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிற அந்த ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு பைலட்டுக்கு ஒரு பக்கமா இழுத்து வச்சுக்குது, அவரால் ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ அதனால ஃபிளைட் பாத்தீங்கன்னா போற வேகத்துல அங்கேயும் இங்கேயுமா சாயுது. அப்படியே இந்த நீட் நீட்டா மலை உச்சிகள் இருக்கும்ல, அதுல போய் பயங்கரமா ஃபிளைட்டோட பின்பகுதி ஒரு ஒராசு ஒராசுதுங்க. அது பாட்டுக்கு பிச்சு பறந்து குடுங்கி எங்கேயோ போய் பார்ட்டா உழுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த பைலட்டை எவ்வளவு எழுப்பி பாக்குறாங்க, அவர் அவ்வளவுதான் அப்படியே மயங்கி விழுந்துருந்தாரு. ஃபிளைட் வந்த வேகத்துல அப்படியே மோதி அங்க இருக்கிற பனியில சரிவுகிட்டே அப்படியே ஃபைனலா போய் ஸ்டாப் ஆகுதுங்க. அப்படியே பிளாங்க் ஆகுது. நம்ம ஹீரோ தான் முதல்ல முழிக்கிறாரு. அப்படியே கேரா வெளியா அந்த உடஞ்சு போன ஃபிளைட்ல தான் இருக்கிறாங்க. வெளியே வந்து எட்டி பார்த்தா வெறும் பனி மழை மட்டும்தான் அங்க இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறாரு, யாராச்சும் இருக்கீங்களான்னு கத்துறாரு. இவர் கத்துற கத்துல அங்க இருக்கிற மலைத்தொடர்கள் வழியா இவர் கத்துறதுதான் எதிரொலியா கேக்குது. ஆகா ஈ காக்கா கூட நடமாடாத ஒரு இடத்துல வந்து வசமா சிக்கிட்டாடா சாமின்னு அப்படியே ஒரு நிமிஷம் உறஞ்சு போய் நிக்கிறாருங்க நம்ம ஹீரோ. போன்லயும் சிக்னல் எதுவுமே கிடைக்கல. அப்படியே பயங்கரமா குளிருது. மறுபடியும் அந்த உடஞ்சு போன ஃபிளைட்டுக்குள்ளேயே போயிடறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுச்சான்னு பாக்குறாரு. அவங்களுக்கு கைகால் மூஞ்சல அடிபட்டு அப்படியே மயங்கி போய் கிடக்குறாங்க. அப்புறமா பைலட்டை பாக்குறாரு. அவர் ஏற்கனவே மயங்கி தானே போனார் நினைச்சோம், ஆனா அவர் ஆல்ரெடி செத்தே போயிட்டாரு. நல்ல வேலையா ஒரு லைட்டர் ஒண்ணு பைலட் வச்சிருப்பாரு போல, அது இவருக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு. அவர் அப்படியே அங்க இருக்கிற பனியிலேயே மூடி போத்திக்கிறாரு. நல்ல வேலை கூடவே வந்த நாய்க்கும் எந்த ஒரு அடியும் படல, அதுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படல, நல்லதான் இருக்கு. அப்புறமா நம்ம ஹீரோயினுடைய முட்டுல பயங்கரமா அடிபட்டு காயம் இருக்கு. அந்த ஃபிளைட்லயே பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்னு வச்சிருப்பாங்கல்ல, அதுல இருக்கிற கொஞ்சம் மருந்து எடுத்து அவங்க கால்ல கெட்டு போட்டு விடுறாரு. நம்ம ஹீரோயினும் முழிக்கிறாங்க, நம்ம எங்க இருக்கோம், இது எந்த இடம் அப்படின்னு ஒரு மாதிரி கேரா எந்திரிச்சு கேக்குறாங்க. உயிர் இருக்கிறதே பெரிய விஷயம் தான், ஆனா இப்ப நாம பனி சூழ்ந்து இருக்கிற மலைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டோம், எப்படி நாம இங்க இருந்து தப்பிக்க போறோம் தான் தெரியல, உனக்கு வேற எப்படி கால அடிபட்டு இருக்கு, நான் உன்னை விட்டுட்டு போய் உதவிக்கும் தேடி போக முடியாது, நம்ம இங்க வந்து கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே முழிச்சு போறாங்க. என்னது 36 மணி நேரம் ஆயிருச்சா, ஐயோ எனக்கு இதுல கல்யாணமே முடிஞ்சிருக்குமியா அப்படின்னு சொல்றா. உட்ட கருமாதியே பண்ணிருப்பாவ, மூடிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிப்போம்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. சாப்பிடறதுக்கும் ஒண்ணும் இல்ல, அங்க இருக்கிற பனி கட்டியதான் உருக்கி தண்ணியாவும் குடிச்சிட்டு வராங்க. மறுநாள் காலையில ஆகுது. அப்போ இவங்க இருக்கிற பக்கமா ஒரு பிளேன் ஒன்று கிராஸ் ஆகி போகுது. இந்த பிளைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளார் கன்னு வச்சிருப்பாங்கல்ல, அது உடனே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அதை எடுத்துட்டு அந்த பிளேன் போற திசையை நோக்கி அந்த பிளார் கன்னை ஷூட் பண்றாரு. பட் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்ல, அப்படியே ரெண்டு பேருமே விக்ஸட் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு என்னால மலையை கடந்தோ இல்லைனா இது எல்லாத்தையுமே கடந்தோ கீழே போய் நம்ம உதவி கேட்டு நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியாது, உன்னால நடக்க முடியும், நல்லா ஃபிட்டா தான் இருக்கிற, நீ தான் கீழே போய், அதாவது இவங்க வந்து மலையோட டாப்ல இருக்கிறாங்க, கீழே போனா தான் இவங்களுக்கு உதவியே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை தான் ஹீரோயின் சொல்றாங்க.
சொல்கிறாங்க நம்ம ஹீரோ பார்த்து. ஒன்னால தான் போக முடியும், என்னை பற்றி கவலைப்படாத, நீ கீழே போயிட்டு உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வா, அதுக்கப்புறமா நம்ம இங்கிருந்து மொத்தமாக தப்பிச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை விட்டுட்டு போகிறதுல அவருக்கு உடன்பாடே இல்லாமல் இருக்குது. அதனால் நான் உன்னை விட்டு எப்படி போக முடியும், அட்லீஸ்ட் உன் கால் சரியாகிற வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம், அப்புறமா போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இல்லை இல்லை, அது வரைக்கும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, முதல்ல நீங்கிருந்து போயிட்டு உதவி ஏதாச்சும் கிடைக்கான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா. ஹீரோவும் ரெண்டு மனசோட சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து உதவிக்காக தேடி போறாரு. இங்க ஹீரோயினும் அந்த நாயும் மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்போ ஹீரோடைய மொபைல் ஹீரோயின் எடுத்து பாக்குறாங்க. அப்ப கடைசியா நம்ம ஹீரோவுக்கு அவருடைய ஒய்ஃப் அனுப்பின ஒரு மெசேஜ் எடுத்து, வாய்ஸ் மெசேஜ் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறமா அதை பார்க்காம அப்படியே தூக்கி வச்சிருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஒவ்வொரு ரிச்சா பிடிச்சு அந்த மலையோட உச்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அதோடைய கீழ் பகுதிக்கு போகலாம்னு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப எதிர்பாராத விதமா திடீர்னு சறுக்கி ஒரு பள்ளத்துல விழுற மாதிரி போறாருங்க. ஆனா கடைசியா எப்படியோ அங்க இருக்கிற ஒரு கல்லு மூலமா தடுக்கி நம்ம ஹீரோ பொழைச்சுக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த நாயும் இருக்கிறாங்க. அப்ப வெளியே யாரோ நிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேக்கு. ஹீரோயின் ஒருவேளை போனவன் தான் திரும்பி வந்துட்டானோ அப்படின்னு நம்ம ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிடுறா. பட் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருக்கு. ஏதோ ஒண்ணு சுத்தி முத்தி அங்கனே ரவுண்ட் அப் பண்ண மாதிரி இருக்கு. ஃபைனலா அந்த விண்டோ வழியா பாக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தா அது ஒரு அனிமல் மாதிரி சிறுத்தை மாதிரி இருக்குங்க. அதை பார்த்து உடனே நம்ம ஹீரோயின் கொலை நடுங்கி போயிடறாங்க. பக்கத்துல இருக்க அந்த நாயும் பாத்தீங்கன்னா அதை பார்த்த உடனே குறைக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கு. இவங்களும் அமைதியாரு அமைதியாருன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அது விடுறதா இல்ல. கடைசியே வெளியே போயிட்டு அந்த சிறுத்தை மாதிரி இருக்குல்ல அது கூட போய் சண்டை போட போயிருதுங்க. ஆனா அது நாயை கடிச்சு தூக்கி வீசி போட்டுருதுங்க. நம்ம ஹீரோயின் இங்க பயத்துல உறைஞ்சு போயிருக்கிறாங்க. அவங்க காலில் ஏற்கனவே அடிவரப்பட்டிருக்கு, அவங்களால மூவிங்கும் பண்ண முடியாது. கடைசியை பாத்தீங்கன்னா அந்த விலங்கு வந்து உள்ளார வந்துருது. அதை பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய பூனை இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சைஸ்ல இருக்குங்க. உடனே நம்ம ஹீரோயின் அவங்க கையில ஒரு ஆல்ரெடி பிளாக்னு வச்சிருந்தாங்கல்ல அதை எடுத்து அது மேலேயே ஷூட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இந்த சத்தத்தை கேட்டு ஒரு பதத்தோட நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு திரும்பி அடிச்சு புரண்டு ஓடி வராரு. வந்து பார்த்தா ஒரே ரத்தமா அங்கேயும் இங்கேயும் அப்படியே செதறி போய் கிடக்குங்க. நம்ம ஹீரோ இன்னும் பயத்தோட உள்ள போய் பாக்குறாரு நம்ம ஹீரோயினுக்கு. அப்பாடா ஒண்ணுமே ஆகல. கூட இருக்கிற அந்த நாய்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா அது கூட சண்டை போடுச்சுல, அதனால கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கும் கட்டு போட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பூனையை சுட்டதுனால அப்படியே அடிபட்டு ரத்தத்தோட அங்க போய் ஓடி ஒரு இடத்துல செத்து போய் கிடக்கு. அதை நம்ம ஹீரோ எடுத்து வந்து பாக்குறாரு. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் இல்ல மூணு பேருமே வந்து கொலா பசியில ரெண்டு நாளா இருக்கிறாங்க. அந்த அனிமலை அப்படியே ஊறிச்சு பீஸ் பீஸா நறுக்கி நைட்டு உட்காந்து சுட்டு சாப்பிட்டு செம விருந்து இவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இது போதும், ஒரு நாலஞ்சு நாளைக்கு தேரும் போல இங்கே இருந்து இதை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு யாராச்சும் நம்மள தேடி வருவாங்களா, எப்படினாலுமே வந்து நம்ம காணாம போயிட்டோம், இந்த பிளைட்டு காணும், இப்பமே கொஞ்சம் பரபரப்பா நம்மளை பத்தி தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் கொஞ்சம் மூஞ்சி தூக்கிட்டு நாலஞ்சு நாளா சான்ஸே இல்ல, நாளைக்கு காலையில நம்ம ரெண்டு பேருமே எந்திரிச்சு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும், என் கல்யாணம் வேற ஏற்கனவே நின்று போச்சு தடப்பட்டு போச்சு, என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ நான் ஒருவேளை ஓடி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க நினைச்சிருப்பாங்க. இல்ல இல்ல, இந்த பிளைட் வேற காணாம போயிருக்கல, கண்டிப்பா நான் இறந்துருப்பாங்க கூட நினைச்சிருப்பாங்க. சரி எது என்னவோ நம்ம இங்க இருந்து முதல்ல கிளம்பணும், நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோக்கு செம காண்டாக்குது. உன் கால ஏற்கனவே அடிபட்டு இருக்கு, உன்னால ஏற்கனவே நடக்க முடியாது, இதுல இந்த பனியில இந்த குளூர்ல வெளியே போய் நின்னாலே கைகாலாம் உதறது நடுங்குது, என் கூட நடந்து வந்துருவியா, உன்னால முடியுமா, நான் உனக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்னமோ ஏன் சுயநலத்துக்காக நான் பாக்குறேன் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன், உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் அங்க போனேன்னு பாறையில சறுக்கி பரலோகத்துக்கே கொஞ்சம் நான் போயிருப்பேன், உன் சத்தம் கேட்டதும் தான் நான் ஓடி வந்தேன், என்னவோ ஏன் சுயநலத்துக்காக நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்ற, என்னவோ கல்யாணம் நின்று போச்சு கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்ற, ஏதோ எதிர்பாராத விதமா நடந்து போச்சு, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், ஏன்னா ஒரு சின்ன பையனுக்கு நடக்க இருந்த ஆபரேஷன் கூட என்னால பண்ண முடியாம போயிருச்சு, நான் அதை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்றேன் தெரியுமா, அதெல்லாம் உனக்கு தெரியுதா, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கோவப்பட்டு கவர்ந்து அடிச்சு படுத்துறாரு. நம்ம அப்படி என்ன சொல்லிட்டோம், இங்க இருந்து போன நமக்கு உதவிதான தேவை, எதுக்கு கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அப்படியே காலையில் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க இல்ல. ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு என் உடஞ்ச காலோட என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த குளூர்ல நான் போய் உதவிக்காக போறேன், ஒருவேளை எனக்கு உதவி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் உன வந்து காப்பாத்துறேன், ஐ எம் ரியலி சாரி, அந்த நாயை நான் கூட்டு போறேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நடக்க முடியாத அந்த உடஞ்ச காலில் இவ என்ன பண்ண போறா, எங்க போயிட்டா அப்படின்னு சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு, எங்கேயுமே காணோம். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளைட்ல அந்த உடஞ்சு போன ஃபிளைட்ல இருக்கிற தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பேக்கை மாடிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவன் நடந்து போயிருப்பாள்ல அந்த கால் தடத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கிறாரு. கடைசியா நம்ம ஹீரோயினா பாத்துறாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நடக்க முடியாம நொந்து நூலாகி கஷ்டத்தோட அந்த குளூர்ல நடுங்கினே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நான் அதான் உன்ன படிச்சு படிச்சு சொன்னா உன்னால நடக்க முடியாது, ரெண்டு மூணு நாளைக்கு தங்கிட்டு உன் கால் சரியான
ஆனதுக்கு அப்புறமா நம்ம கிளம்பலான்னு சொன்னேன். நீ தான் அவசரப்பட்டு வந்துட்ட. சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு உதவி கிடைக்கும், நம்மளை தேடியும் கண்டிப்பா வருவாங்க, நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு போயிடலான்னு தைரியத்தை கொடுக்கறாரு. கொஞ்ச நேரம் ஆக இருட்ட ஆரம்பிக்குது. பகல்லயே பயங்கரமா குளிரும், நைட் டைம்ல சொல்லவா வேணும் உயிரே போற அளவுக்கு உரையிற பனி அடிக்குது. நல்ல வேலையா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குகை ஒண்ணு கண்டுபிடிச்சி நல்ல வேலையா சேஃப் ஆகுறாங்க. உள்ளேயே கேம்ப் ஏற அமைச்சு ரெண்டு பேருமே அவங்க லைஃப்ல நடந்த சில விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, உங்க ஒய்ஃபை பத்தி நீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் குழந்தைங்க இருக்கா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் இல்லைன்னு தலையாடிட்டு அதை பத்தி பேசுறதுக்கே விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. இப்ப மறுநாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க கையில ஒரு கேமரா ஒன்னு வச்சிருக்காங்க, அதை எடுத்துட்டு நல்ல ஒரு பக்கமா ஒரு போட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா மட்டும் ஏதோ ஒன்னு வித்தியாசமா மலைகளுக்கு நடுவுல வந்து ரிஃப்ளெக்டிங் ஆகிற மாதிரி பளிச்சுன்னு வெளிச்சமா பிரகாசிக்கிற மாதிரி தெரியுது. சோ இத பார்க்கும் போது மனச பயில உருவாக்குன ஏதோ ஒன்னு மாதிரி தெரியுது. அப்படி இல்லனா இந்த சூரிய ஒளியால அது ஒரு பனி பிரதேசம் தானே, அதனால வர ரிஃப்ளெக்டிங்கா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் அவங்க நினைக்கிறாங்க. சரி எது என்னவோ சுத்தி பனியா தெரியுற இந்த இடத்துல ஒரு டிஃபரெண்டா ஏதோ ஒன்னு தெரியுது, அந்த பக்கமா போவோம், அந்த பக்கமா போனா ஏதாச்சும் உதவி கிடைக்கும், அதனால கண்டிப்பா அது என்னங்கிறத நம்ம போய் பாத்துடலாம் அப்படின்னு அந்த பக்கமா நடைய கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரே நடையாவே போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினால முடியவே முடியல, பயங்கரமான காயம் இருக்கு. அதுவும் அந்த பனிக்குள்ள நார்மலா நம்ம நடக்கிற மாதிரி கிடையாது, காலை வச்சு எடுக்கும் போது ரொம்பவும் கஷ்டமா இருக்கும்ல. எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வலி இருக்கும் அதை நினைச்சு பார்த்தாலே நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த வலியோட அவங்களும் எப்படியோ போராடி நடந்து நம்ம ஹீரோ கூட வராங்க. ரெண்டு பேருமே செம டயர்டுங்க. அதுல ஹீரோயின் பாத்தீங்கன்னா உயிரே போற அளவுக்கு ரொம்பவும் டயர்டாகி போறாங்க. சரி எது என்னவோ இந்த வழியெல்லாம் தாங்கினா தான் நம்ம உயிர் பழைக்க முடியும் அப்படின்னு கடைசியா வந்துகிட்டு இருக்கும் போது என்னடான்னு பார்த்தா குறுக்கால இவங்க போற இடத்துல ஒரு பெரிய ஆறு ஒன்று போய்கிட்டு இருக்கு, அதுவும் ஒரு பனி ஆறுங்க. அந்த ஆறை கடந்தாதான் இவங்க அந்த பக்கமா போக முடியும், அப்படி இல்லைன்னா இவங்களால போகவே முடியாது. ஒரு சாதாரண ஆறா இருந்தா கூட எப்படினாலும் அடிச்சு போறான்ட்டு அந்த சரி நம்ம போயிடலாம். இதுல நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா அவங்களுக்கு கால வர அடிபட்டு இருக்கு, அவங்களால நடக்க முடியாது, நீந்த முடியாது. இதையும் தாண்டி அது ஒரு பனி ஆறு, எந்த அளவுக்கு குளிர் இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பார்த்தா நமக்கே பயங்கரமா இருக்குல்ல. சோ இதை கடந்து போனா தான் அவங்களால அந்த பக்கமா போக முடியும், ஆனா அந்த கடந்து தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுது. சரி ஓகே, இருக்கிற வேதனையில இது ஒரு மிகப்பெரிய சோதனை, வா நம்ம அப்படி சுத்தியே போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இல்ல இல்ல, இதுதான் சரியான வழி, இப்படிதான் நம்ம கடந்து போகணும், இனிமேலாம் என்னால நடந்து சுத்திலாம் என்னால வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் அடம்பிடிச்சு சொல்றா. நம்ம ஹீரோவும் காண்டாகி ஓ மூளை என்ன முட்டியில வச்சிருக்கியா, இது பனியாரு குதிச்சா பாடையில தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவ இதை விட்ட வேற வழியே இல்லைன்னு ஓவர் கான்ஃபிடண்டா பேசுறா. இல்ல நிறைய வழியெல்லாம் இருக்கு, இதை விட சாகிறதுக்கு பெட்டரான வழியில நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடைய கட்டி போய்கிட்டே இருக்கிறாப்ல. அப்படி உயிருக்கு ஓல வைக்கிற மாதிரி என்னதான் இருக்குன்னு எட்டி பாக்குறா. அம்மாடியோ எவ்வளவு உயரம், இதுல குதிச்சா ரெஸ்ட் இன் பீஸ் தான், இருடா நானு வாரன்னு நம்ம ஹீரோ பின்னாலேயே ஓடி போறா. ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருக்கிறாங்க, அவங்களால நடக்க முடியல, ரொம்பவும் டயர்ட் ஆகி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இவங்க கூட வந்த நாயை வேற காணும், அதோட பேர் கூட உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது அந்த பைலட்டோட நாய் தானே. அதனால நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை போய் பார்த்துட்டு வர சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு போய் இந்த நாயை தேடி போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு வீடு ஒன்னு இருக்கு, அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு கை காலெல்லாம் அப்படியே விடவெடுத்து போகுது. ஆகா கடவுளே நம்மள உயிர் பழக்க வச்சுட்டாரு, இங்க யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால யாரோ இருந்திருக்கிறாங்க, ஆனா அது இப்போ கைவிடப்பட்ட ஒரு வீடாவே அந்த அடர்ந்த பனி நிறைந்த அந்த மலைப்பகுதியில அது இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இதை பார்த்ததே கடவுளை பார்த்த மாதிரி தான், ஏன்னா மனுஷங்களே இங்க தங்கி வாழ்ந்துருக்கிறாங்க, ஒரு வீடாவே கட்டிருக்கிறாங்க, அப்ப கண்டிப்பா ரோடோ ஏதோ ஒன்னு பக்கத்துல இருக்கு அப்படிங்கறத நமக்கு பார்க்கும் போதே தெரியுது. சோ அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவுக்கும் தோணுது. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து இங்க கூப்பிட்டு வரலான்னு ஓடி போறாரு. இங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கிற இடத்துல அவங்க கால் வச்சிருக்கிற இடத்துல இந்த பனி வந்து உடஞ்சா எப்படி ஒரு சத்தம் கேட்கும், அந்த மாதிரி கடமுடா கடமுடான்னு கேக்கு. என்னடா இது சத்தம் வித்தியாசமா கேக்குன்னு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு ஓடி வராரு. அதுக்குள்ள ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க நிக்கிறது ஒரு பனி குட்டங்க, அவங்களுக்கே தெரிஞ்சு போகுது நாம ஒரு பனி கட்டி மேலதான் இருக்கும், அது உடையறதுக்குள்ள நம்ம அங்கிருந்து போகணும் அப்படின்னு அவங்க வேக வேகமா மூவ் பண்றாங்க. பட் அதுக்குள்ள அது உடஞ்சு போயிருது, நம்ம ஹீரோயினும் அதுக்குள்ள குதிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அடிச்சு புரண்டு ஓடி வந்து நம்ம ஹீரோயினை தூக்கி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி போய் கிடக்குறா. உடனே டக்கு புக்கு அங்க இருந்து அவங்கள தூக்கிட்டு பக்கத்துல ஒரு வீடு பார்த்தாருல அங்க கொண்டு அவங்கள சேவ் பண்றாரு. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு அவங்க முழிப்பாங்களான்னு பாக்குறாரு. பட் அவங்க முழிச்ச பாடே இல்ல. நம்ம ஹீரோவுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சோகமாவே இருக்கு, ஏன்னா இதே மாதிரி பணியில உளுந்தவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க, ஒரு சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. சோ அப்படி நம்ம ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் பயப்படுறாரு. இவர் மட்டும் இல்ல, கூடவே இருக்கிற நாயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இவங்க அங்கிருந்து கிளம்பும் போது மூணு நாளைக்கு தேவையான உணவு இருந்துச்சு, அதாவது அந்த பூனையோட கறி தான். இங்க இந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறமா கிச்சன்ல ஒரு ஃப்ரீசர், அதுக்கப்புறமா சில சாப்பிடக்கூடிய பொருட்கள், கூடவே பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலத்துல சாப்பிடக்கூடிய
சூப்புன்னு நிறையவே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம சிரஞ்சி, மருந்து பொருட்கள், பாம்பு கடிச்சா அதுக்கு போடக்கூடிய மருந்து, வேக்சின் நிறையவே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதை முறையை பயன்படுத்தி நம்ம ஹீரோயினுக்கு இன்ஜெக்ட் பண்ணி நம்ம ஹீரோயினா மூலிக்க வைக்கிறாரு. எப்படியோ நம்ம ஹீரோயின் எழுந்த உடனே, நம்ம பிழைச்சிட்டோமா, நம்மளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்களா, இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு மறுபடியும் கேக்குறா. நம்ம ஹீரோக்கு கை கால் ஓடலங்க. அவங்க எழுந்திரிச்ச உடனே ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. எந்த அளவுக்கு அவங்க தப்பிச்சு இங்க இருந்து போனாங்கன்னா ஒரு ஹாப்பி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் நம்ம ஹீரோவுடைய மூஞ்சில தெரியுது. உனக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு பயந்துகிட்டு எப்படி இருந்தோம் தெரியுமா, நீ முழிச்சதுனாலதான் எனக்கு இப்ப உயிரே வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவருடைய அன்பை பொழிகிறாருங்க. நம்ம ஹீரோயின் எழுந்ததுமே, ஆமா இந்த இடத்துக்கு நாம எப்படி வந்தோம், எப்படி கண்டுபிடிச்ச, என்ன ரொம்ப தூரம் தூக்கிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல, நீ பக்கத்துல அங்கன நீ அந்த பனிக்குட்டைகளை தவறி விழுந்தல்ல, அதுக்கு பக்கத்துலதான் இந்த வீடு இருந்துச்சு, உடனே தான் நான் உனக்கு தூக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருந்தேன், இங்க விட்டுட்டு போனா ஒரு சில மெடிசனை வச்சுதான் நான் உன்னை எப்படி பொழைக்க வச்சிட்டேன், தேங்க் காட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோயினு சோகமா, பிழைச்சு என்ன பிரயோஜனம், இன்னும் நம்ம நரகத்துலதான் இருக்கோம், மறுபடியும் கூட சாகுறதுக்கு எனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு, ஏன் நீயும் தான் அப்படின்னு ரொம்பவும் சோகமா சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே முழுகிறாரு. மறுநாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த நாயும் அப்படியே வெளியே போயிட்டு வராங்க. அப்ப நாய் பாத்தீங்கன்னா ஒரு முயலை பாத்துருது. பார்த்த உடனே அந்த நாய் இந்த முயலை விரட்டுது, பட் பிடிக்க முடியாம போகுது. இந்த நேரத்துல ஹீரோயின் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. சோ அவங்க பேக்ல இருக்கிற கேமரா எல்லாத்தையுமே எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறா. அப்போ நம்ம ஹீரோடைய மொபைல் போன் எடுக்கிறா. இவ ஒரு தடவை அந்த உடஞ்சு போன பிளைட்ல இருக்கும்போது நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆடியோ பாத்துட்டு இருந்தால, அதுக்கப்புறமா அவளை அதுக்கப்புறமா எதுக்கு அடுத்தவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கில்டா ஃபீல் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இப்பதான் ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆயிட்டாங்க, ஏன் சாகர நிலைமைக்கு கூட இருக்கிறாங்க. சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய ஒய்ஃப் கடைசி அனுப்பின அந்த வாய்ஸ் மெசேஜ பாத்துக்கிட்டு இருக்கிறா. அந்த நேரமா நம்ம ஹீரோவும் உள்ள வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் காண்டாகி, இது என்ன பழக்கம், அடுத்தவங்களுடைய மெசேஜ் அடுத்தவங்களுடைய பர்சனலை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கோவப்பட்டு பேசுறாரு. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம ரெண்டு பேருமே சாகர நிலைமையில இருக்கோம், உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன பத்தியும் உனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நம்ம ரெண்டு பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், அதையும் தாண்டி நம்ம ரெண்டு பேருக்கும் இங்க உதவி கிடைக்கலனா கண்டிப்பா செத்தே போயிருவோம். சாகிறதுக்கு முன்னால என்ன பத்தி நீயும் உன்னை பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோவும் அதை பெருசா எடுத்துக்காம அதை பாதிலேயே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிற, பிளே பண்ணி முழுசாவே பாரு அப்படின்னு சொல்றாரு. அவளும் பிளே பண்றா. அதுல அவனுடைய ஒய்ஃப் கடைசியா அவனை விட்டு போற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பியிருக்கிறா. அதை கேட்டதுமே ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பை பிரேக்அப் பண்ணிக்கிட்ட மாதிரி நினைச்சு நம்ம ஹீரோயினும் ரொம்பவும் வருத்தப்பட்டு, நான் இதை கேட்க நினைச்சது ரொம்பவும் தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சாரி சொல்றா. நம்ம ஹீரோவும் ஒண்ணுமே சொல்லாம, இந்த மெசேஜ் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது, நான் இது வரைக்கும் இதை பிளே பண்ணியே பார்க்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கிற, நானும் அதை இப்பதான் கேட்கிறேன் அப்படின்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு வெளியே போய் நிற்கிறாரு. அப்படியே ரெண்டு பேருமே ஒரு வித்தியாசமா பாக்குறாங்க. அத்தாடி ஆத்தா, இது காம பார்வையெல்லாம் இருக்கு, அடுத்தது 18+ சீன் தான் நினைக்கிறதுக்குள்ள ரெண்டு பேருமே அப்படியே பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்ணி கிளுகிழப்பா அந்த நைட்டு ஃபுல்லாவே கழிக்கிறாங்க. மறுநாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, அந்த மெசேஜை வச்சு நீ என்ன நினைக்கிற, என் ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டா, ஓடி போயிட்டான்னு நினைக்கிறியா, அதுதான் இல்ல, நானும் அவளும் காதலிச்சு கிட்டத்தட்ட 8 வருஷமா திருமணம் செஞ்சு சந்தோஷமா இருந்து வந்தோம், ஆனா அவளுக்கு பிரைன் டியூமர் இருந்துச்சு, எங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு, என்னால எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் அவளை காப்பாத்த முடியல, 2 வருஷத்துக்கு முன்னால அவ இறக்குறதுக்கு முன்னால அனுப்பின மெசேஜ் தான் அது, என்னால அதை பார்க்கக்கூடிய சக்தியும் எனக்கு இல்ல, போ மூலமா கடைசி அவ பேசினதை கேட்டுட்டேன், அவளுடைய இடத்தை யாருமே நிரப்பவும் முடியாது, ஆனா ஒன்ன இந்த நேரத்துல என்னால இழக்கவும் முடியாது அப்படின்னு அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றது என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே பேக்க பேக்க முழிக்கிறாங்க. அப்புறமா இங்க இருந்த கதை ஒப்பிராது, அப்படியே மெல்லமா நடையை கட்டுவோம், முதல்ல நம்ம பார்த்தோம்ல அது ரோடா இல்ல வேற எதுவுமா அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம், மறுபடியும் நடையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை ஹீரோயினால நடக்கவே முடியல, ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாம மயங்கி விழுந்துருதா. அவங்க வச்சிருக்கிற ஒரு கார்பெட்டை எடுத்து அதுல படுக்க வச்சு அப்படியே ஒரு கயிறை போட்டு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டே போறாரு. கடைசியா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு மர அடிவாரத்துல அப்படியே டயர்ட் ஆகி தூங்கிட்டு இருக்கிறாங்க. நாய் அங்கேயும் இங்குமா சுத்தி முத்தி பாக்குது, கடைசியா ஏதோ ஒண்ணு பாத்துட்ட மாதிரி இவங்களுக்கு பக்கத்துல வந்து குழச்சிக்கிட்டே இருக்கு. ரெண்டு பேருமே எந்திக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே டயர்டா இல்ல மயக்கமா செத்து போயிட்டாங்களான்னு கூட தெரியல, அப்படி உறஞ்சு போயிருக்கிறாங்க. ஹீரோவை மட்டும் நாய் தரதரன்னு இழுத்துக்கிட்டு அப்படியே கீழே கொண்டு தள்ளி போடுதுங்க. ஹீரோ எந்திரிச்சு பாக்குறாரு, பார்த்தா அங்க ஒரு ஃபேக்டரியே இருக்கு. நம்ம ஜெயிச்சுட்டா மாறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு ஒரு சந்தோஷம். அவளை தோளை தாங்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பொடி நாடையா நடந்துகிட்டு அதை நோக்கி போகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரமா பார்த்து நம்ம ஹீரோடைய கால்ல இந்த விலங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு பொறி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொறி ஒரு பயங்கரமான பொறி போல வசமா மாட்டிக்குது. அதை கால்ல இருந்து எடுக்க கூட நம்ம ஹீரோவால முடியல. ஹீரோயினும் அந்த டிராப் எடுக்க முயற்சி பண்றாங்க, பட் அவங்களால முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவும் ஹார்டா ரொம்பவும் டைட்டா நம்ம ஹீரோடைய கால வசமா மாட்டிருக்கு. இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ எப்படியாச்சும் அந்த ஃபேக்டரிக்குள்ளார போயிட்டு உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நடக்க முடியாம அந்த காயத்தோட பயங்கரமான வேதனையோட அந்த பணியில நடந்துகிட்டு அங்க அந்த ஃபேக்டரிக்குள்ளார போயிட்டு உதவிக்காக போறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ அங்க டிராப்ல சிக்கி மாட்டிக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஹீரோயின் மயங்கி போய் விழுற
இருக்கிற நிலைமைக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா அடுத்தது நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள அந்த ஃபேக்டரிக்குள்ளார வர ஒரு ட்ரக் ஒண்ணு நம்ம ஹீரோயினை பாத்துருது. அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. அப்படியே பெட்டு விட்டு எந்திரிச்சு நம்ம ஹீரோனுக்கு என்னாச்சும்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய பெட்டுக்கு போய் பாக்குறாரு. அவங்களும் சேஃபா இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நல்லபடியா அங்க இருந்து எப்படியோ உயிர் பிழைச்சு வந்துட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரி, நம்ம ஹீரோ ஹீரோன் கடைசியா ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய ஃபியான்ஸ் அவளுக்காக காத்துக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. சோ அவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ற மாதிரி இப்போ ஒரு டேனிங் ஆகுது. இவருக்கு ஒண்ணுமே ஓடல, அப்படியே ஒரு சோகத்தோட எதையோ மிஸ் பண்ண மாதிரி அப்படியே அங்கிருந்து போயிடுறாரு. அப்படியே சில நாட்கள் கழிஞ்சு போகுது. ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு வெட்டிங் பார்ட்டி எல்லாம் நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய முந்தைய ரொட்டீன் லைஃப் அப்படியே தொடங்குது. இவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு முக்கியமா காரணமா இருந்த அந்த நாயும் நம்ம ஹீரோ கூட தாங்க இருக்கு. ரெண்டு பேருமே தொலைவுல இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அப்பப்போ நம்ம ஹீரோடைய நினப்பெல்லாம் வந்து வந்து போகுது. அப்படி ஒரு நாள் திடுத்துப்பு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஜஸ்ட் உனக்கு ஹாய் சொல்லத்தான் கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோயின மறந்த பாடு இல்ல, மலையில அவங்க இருந்த அந்த பழைய நினைவுகள்லாம் அவருக்கு வந்து வந்து போகுது. அதே மாதிரிதான் ஹீரோயினும் நம்ம ஹீரோவை ரொம்பவும் மிஸ் பண்றா. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவளுடைய ஃபியான்ஸ் ஒரு நல்ல பயலா இருப்பான் போல அவளை விட்டு விலகி போயிடுறான். அதுக்கப்புறமா ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறா. அப்போ அவங்க மலையில இருக்கும் போது ஒரு கேமரா வச்சிருந்தாள்ல, அந்த போட்டோவெல்லாம் எடுத்துட்டு அது ஒரு ஹாப்பி மூமெண்டா அவ ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோவுக்கும் அதை சென்ட் பண்ணி வைக்கிறா. அவரும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணி ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவ கிட்ட உன் ஃபியான்ஸ் எப்படி இருக்கிறாரு, உனக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவளும் கொஞ்சம் அமைதியா இருந்து அப்புறமா என் கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்றா. ஹீரோக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கு. பட் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு காதல், அவங்களுடைய காதல் வெளிப்படுத்தாம ஒரு ஈகோ காட்டுற மாதிரி தெரியுது. இதுல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் இறங்கி வாரா. ஹீரோ எதையுமே காட்டிக்காம இருக்கிறான். ரொம்பவும் மனசுறிஞ்சு போற நம்ம ஹீரோயின் கடைசியா ஒரு ஹக் பண்ணிட்டு அப்படியே திரும்பி கூட பாக்காம போய்கிட்டே இருக்கிறா. நம்ம ஹீரோ பயலுக்கும் காதல் அதிகமா இருக்கு அவ மேல, ஆனா அதை வெளிக்காட்டிக்காம அப்படியே கல்லு மாதிரி நின்று அவனும் திரும்பி பாக்காம போய்கிட்டு இருக்கிறான். இந்த வெட்டி வீராப்பெல்லாம் தூக்கி போட்டு வெளியே காதல சொல்லி ஒண்ணு சேர வேண்டியதானே அப்படின்னு அவன் நினைக்கிறதுக்குள்ள ரெண்டு பேருமே ஸ்டாப் ஆகி மறுபடியும் பின்ன நோக்கி ஓடி வந்து ஹக் பண்ணி ஒண்ணு சேர்றாங்க. அதோட இந்த படம் முடிவடையுதுங்க. சோ காதல்ல ஒண்ணு சேரணும்னா ஈகோ வீராப்பு வெங்காயத்தெல்லாம் தூக்கி போடதான் கதை ஒப்பேறும் அப்படிங்கிறது இந்த படத்தோடைய கதை முடிவு. ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்துடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.